அருள் நின்றாள் நாயன் அருள்லாம் சிவமாயான நாடி சென்றார் நல்லதில் நின்றார் நாயன் அருள்லாம் சிவமாயான ஆடி களிக்கும் ஆடலரசை அன்பில் உருகி அவரில் கலந்தார் தேடி செல்ல மனதில் இன்னி தேசம் யாவும் அவராய் கண்டார் தேடி செல்ல மனதில் இன்னி தேசம் யாவும் அவராய் கண்டார் நாடி சென்றார் நல்லதில் நின்றார் நாயன் அருள்லாம் சிவமாயானார் நாயன் அருள்லாம் சிவமாயானார் ஓம் நமச்சிவாய. ஒவ்வொரு பதிவிலும் ஒவ்வொரு நாயனார். பல்வேறு பரிமாணங்களில் பரமன் அடியார்களை பற்றியும் அரணார் அவர்களுக்கு அருள் செய்து எவ்வாறு தம்முடையவராக்கிக் கொண்டார் என்பதை நாயன்மார்களின் கதைகளின் வாயிலாக அறிந்து வருகிறோம். அடியார்களை பற்றி பேசுவது சிவனுக்கு பிடித்தமான ஒன்றல்லவா? இன்றைய பதிவில் நாம் காணப்போகும் நாயனார் கோட்புலி நாயனார். கோட்புலி நாயனார் பிறந்த மாதம் ஆடி மாதம். பிறந்த நட்சத்திரம் கேட்டை. திரு அவதார திருத்தலம் சோழ நாட்டைச் சேர்ந்த திருநாட்டியத்தான் குடி எனும் தில்லைத்தலம். சோழ நாட்டில் சோற்றுக்கும் சோமசுந்தர கடவுளாகிய சொக்கனார் கோயில்களுக்கும் பஞ்சமில்லை. எல்லா நற்பெருமைகளும் மிக்க சோழ நாட்டில் ஊரின் பெயர்களும் கூட நல்ல பொருத்தமாய்த்தான் அமைந்திருக்கும். இன்று நாம் அறிய போகும் கோட்புலியார் திருநாட்டியத்தான் குடி என பெயரிடப்பட்ட ஊரில்தான் பிறந்தார். இவர் பிறந்த ஊருக்கு என்ன அழகான காரண பெயர் பாருங்கள். நாட்டியத்தான் என்னும் சொல் நடனம் ஆடுபவரை குறிக்கும் சொல். திருநாட்டியத்தான் என்றால் திருநடனம் புரியும் சிவனை குறிப்பதாகும். ஆகவே திருநாட்டியத்தான் குடி என்றால் திருநடனம் ஆடும் நடராஜ பெருமானார் குடிகொண்டிருக்கும் சிவத்திருத்தலம் என்று ஆகிறது அல்லவா? இவ்வூரானை அன்பால் சிவன் எவ்வாறாக்கினான் என்பதை கவிஞரின் வரிகளில் பார்த்துவிட்டு பிறகு இவரின் பெருமையை அறிவோம். பஞ்சத்தில் சிவன் சொத்தன வைத்ததை எடுத்த சுற்றத்தை மிச்சமிலா துவைத்த வெம்புலி கோட்புலியும் அடைந்தார் ஈசனையே. கோட்புலியார் வீரத்தில் இவருக்கு இணை சோழ நாட்டில் ஒருவரும் கிடையாது. இதன் காரணமாய் சோழ மன்னனின் சேனாதிபதியாகி எல்லா போரிலும் சோழ மன்னனுக்கு வெற்றியை மட்டும் பரிசாக அளித்த மாபெரும் போராளியானார். போரில் இவர் போர்க்களத்தில் கொடும் கோபம் கொண்ட புலியாகி பகைவர் அனைவரையும் கொன்று குவித்து அடங்கா ஆவேசத்துடன் அதிகமான உயிர் புக்கியவர். சொல்லில் செயலில் மாறி நிற்கின் மன்னிக்கும் குணம் இவருக்கு இல்லை. தண்டனை தருவதே தர்மம் என்று வெகுளும் குணம் மிக்கவர் கோட்புலி. அத்தகைய குணத்தால் அவர் செய்த காரியம் என்ன தெரியுமா? அந்த காரியம் எதன் பொருட்டு தெரியுமா? அறிவோம் வாருங்கள். மன்னனுக்கும் மகேசனுக்கும் இவர் அறம் வழுவா காவலாக நின்றார். இவர் பெற்றுத்தந்த வெற்றியால் பெரும் மகிழ்ச்சி கொண்ட சோழ மன்னன் இவருக்கு விலை உயர்ந்த பொன்னும் மணியும் நிதியும் பெருமளவில் பரிசாக அளித்தான். அப்பொருட்களை கொண்டு தானியங்களை குவியல்களாக வாங்கி ஒரு பெரும் கிடங்கை எழுப்பி அதில் அவற்றை சேமித்து அதிலிருந்து தேவைக்கேற்ப எடுத்து நாடி வந்த சிவனடியாருக்கெல்லாம் வேண்டியதை கொடுத்து மகிழ்வுறும் வழக்கம் கோட்புலியாருக்கு உண்டு. ஒருமுறை போர் நிமித்தம் சில மாதங்கள் தொலைதூரம் செல்லும்படி ஆனது. தன் சுற்றம் எல்லாரையும் அழைத்து வரும் அடியார்களுக்கு மட்டும் பொருளை கிடங்கிலிருந்து எடுத்து பயன்படுத்தும்படியும் எக்காரணம் கொண்டும் சிவன் பொருளாகி இவற்றை நீங்கள் பயன்படுத்துதல் ஆகாது, அது சிவ பாதகமாகும் என சிவன் மேல் ஆணையிட்டு
பொறுப்பை சுற்றத்தாரிடம் கொடுத்துவிட்டு போர் முனைக்கு சென்று விட்டார். போர் முடிய நீண்ட காலமாகியமையால் கோட்புலியார் நெடுங்காலமாகியும் ஊர் திரும்பவில்லை. இச்சமயத்தில் சிவனார் பார்வை கோட்புலி பக்கம் வந்தது. ஊரில் பெரும் பஞ்சத்தை கொடுத்தார். அடுத்த வேளை உணவுக்கே அல்லல் படும் நிலைமையை கோட்புலியார் குடும்பத்துக்கும் கொடுத்தார். நிலைமை மோசமாகவே கோட்புலியின் சுற்றத்தார் ஒரு முடிவுக்கு வந்தனர். கோட்புலியாரின் தானிய கிடங்கிலிருந்து பஞ்சத்துக்கு தானியத்தை எடுத்து பசி தீர்த்து கொள்ளலாம், நிலை மாறிய பிறகு அக்களஞ்சியத்தை நிரப்பலாம் என முடிவெடுத்து தானியமெல்லாம் எடுத்து தங்கள் அன்றைய துன்பத்தை தீர்த்து கொண்டனர். போர் முடிந்து ஊர் திரும்பிய கோட்புலியார் தன் சொல்லையும் மீறி தன் சொந்தமெல்லாம் சிவனடியார்களுக்கென ஒதுக்கப்பட்ட தானியங்களை தம் தேவைக்கு பயன்படுத்தி கொண்டதை அறிந்தார். வெற்றி பெற்று அரசனிடமிருந்து பெரும் பொருள் பரிசிலாக பெற்று சுற்றத்தார் தாய் தந்தை மனைவி மக்கள் அனைவரையும் ஒரு இடத்தில் கூடும்படி செய்தார். பெரும் பொருள் பெற்று வந்த கோட்புலியார் மகிழ் மனத்தோடு பொருள் தருவார் என அனைவரும் அவர் சொன்ன இடத்தில் வந்து சேர்ந்தனர். அவ்விடத்தை சுற்றி வீரர் பலரை அரணாக அமைத்தார் கோட்புலியார். ஆவலோடு உள்ளே நுழைந்த உறவினரிடம், சிவன் பொருளை தீண்டியதால் இத்தண்டனை பெறுவீர் என ஒவ்வொருவரையும் தன் வாளால் வெட்டி வீழ்த்தினார். பெண் ஆண் தந்தை தாய் என பேதம் பார்க்காமல் அனைவரையும் கோபம் கொண்ட புலியாய் வெட்டி சாய்த்தார். கடைசியில் ஒரு பாலகன் ஒன்றையும் வெட்ட போக காவலன் ஒருவன் கோட்புலியாரிடம் கெஞ்சினான், ஐயனே, இக்குழந்தை ஒன்றாவது மிஞ்சட்டும். அறியா இப்பிள்ளை நீங்கள் கொடுக்கும் கொடிய தண்டனையை பெற இக்குற்றமும் செய்யவில்லையே என வேண்ட, இப்பாலகனின் அன்னை சிவச்சொத்தை திருடி அன்னம் உண்டு அப்பாலையை மகவுக்கு கொடுத்தாள் அல்லவா, அதனால் இக்குழந்தையின் குருதியும் குற்றமுடையதே என கூறி தண்டித்தார் கோபமடங்காத கோட்புலியார். ஆகாத செயலாற்றிய கோட்புலியார் முன் சிவனார் தோன்றினார். அன்பனே, போரில் உயிர் பறிக்கும் செயல் போர் அறமாயினும் உன்னால் உயிர் பறிக்கப்பட்டவர் பகைவராயினும் உன் சுற்றத்தவரே, அதை உணர்த்தவே உன் கையால் உன் உறவினர் அனைவரும் அழியக் கண்டாய். பிறப்பின் பயன் நற்காரியங்கள் செய்து முக்தி பெறுவது. நற்காரியங்கள் செய்யாவிட்டாலும் உன்னால் உயிரிழந்த இவ்வனைவரும் இக்கணமே முக்தி பெறுவர். பிறப்பின்றி நீயும் எம்மை அணைவாய் என ஆட்கொண்டார். செய்யும் செயலாய் ஆகும் வினைகளே, கையில் பலனாய் வரும் பின் விளைவுகளே, காரண காரிய உட்பொருள் உணர்ந்தால் கடிகால் பிடிக்கும் தீவினையும் கரையும் சிவன் கழலாலே. திருவண்ணாமலை ஜோதியே போற்றி, திருச்சிற்றம்பல நாயகா போற்றி, திருச்சிற்றம்பலம்.